சிறுநீரக கல் முதல் தலை வழுக்கை வரை எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரும் கோபுரம் தாங்கி மூலிகை. நாம் தினமும் பார்க்கின்ற, வீணாக முளைத்து கிடக்கின்ற செடிகள் என்று நாம் கடந்து செல்கின்ற எண்ணற்ற மூலிகைகள் நமக்கு இருக்கும் ஏராளமான உடல் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க உதவுபவை என்பதே நமக்கு தெரியாமல் போய்விடுகின்றது. இந்த வரிசையில் வருவதுதான் கோபுரம் தாங்கி மூலிகை. இப்போது அழியும் நிலையில் இருப்பதாக கணக்கிட்டுள்ளார்கள். இந்த மூலிகையின் அற்புதங்களை பற்றி இங்கு நாம் தெரிந்து கொள்வோம். கட்டிட இடுக்குகளிலும் பாறைகள் மற்றும் புதர்களுக்குள்ளாகவும் முளைத்து கிடக்கும் செடி இது. இது அழிந்து வரக்கூடிய ஒரு மூலிகையாக தற்போது இருக்கிறது. இந்த மூலிகை செடியில் உள்ள விதைப்பையானது நீர்பட்டதும் வெடித்து சிதறும் தன்மை கொண்டது. இந்த மூலிகை சித்த மருத்துவத்தில் சிறுநீரக கற்களை வெளியேற்றவும் தலைமுடி பிரச்சனை மற்றும் புழு வெட்டுக்களை சரி செய்யவும் முதன்மையானதாக பயன்படுத்தப்படுகின்றது. ஏராளமான விட்டமின்கள், கால்சியம் போன்ற சத்துக்களை தன்னகத்தே கொண்டிருந்தாலும் எக்கியைடின் மற்றும் ஃப்ளேவன் போன்ற மிகவும் அரிய வகையான தாதுக்களை இந்த மூலிகை கொண்டிருக்கின்றது. மேலை நாட்டு மருத்துவ முறையில் வியாதிகள் போக்கும் தன்மைக்காக இந்த வேதிச்சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைந்த செடிகளை நம் வீட்டுக்கு அருகிலேயே இருந்தும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகின்றோம். இன்றைய சூழலில் நாம் பெரும் பிரச்சனையாக நினைக்கும் பிரச்சனைகளுக்கு இந்த மூலிகை எப்படி சிறந்த மருந்தாக அமைகின்றது என்பது குறித்து விளக்கமாக தெரிந்து கொள்வோம். கோபுரம் தாங்கி நுண்கிருமிகளை அழிக்கக்கூடியது, காய்ச்சலை தணிக்க வல்லது, பாம்பு தேள் விஷப்பூச்சி கடிகளுக்கு மருந்தாகிறது, மலேரியா உள்ளிட்ட அனைத்து வகை காய்ச்சலையும் குணமாக்கும். கோபுரம் தாங்கி செடியானது நிலவேம்புவை போல இருக்கும். இதன் பூக்கள் வெள்ளை மற்றும் ஊதா நிறத்தில் காணப்படும். விதைகள் நெல் போன்று இருக்கும். கோபுரம் தாங்கி செடியை பயன்படுத்தி வயிற்றுப்போக்கு, சிறுநீர் தாரையில் ஏற்படும் தொற்றை சரி செய்யும் மருந்து தயாரிக்கலாம். இலை விதை தண்டு அடங்கிய கோபுரம் தாங்கி செடி ஒரு பிடி அளவு எடுத்து கொள்ளவும். அதனுடன் அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்து நீரில் கொதிக்க வைக்கவும். இதை வடிகட்டி குடிக்கும்போது வயிற்றுப்போக்கு, சிறுநீர் தாரையில் ஏற்படும் தொற்று குணமாகும். ஒரு பங்கு இலை பசையுடன் இரண்டு பங்கு நல்லெண்ணெய் சேர்த்து தைலப்பதத்தில் காய்ச்சி எடுக்கவும். இதை தலைக்கு தேய்த்தால் முடி உதிர்வது கட்டுப்படும், புழுவெட்டு சரியாகும், முடி வளரும். இது தலை சூடு வியர்வையை தணிக்கும். சம அளவில் இலை பசையை கடுகு எண்ணெயுடன் சேர்த்து குழம்பு பதத்தில் காய்ச்சி எடுக்கவும். இதை பாம்பு தேள் பூச்சிகள் கடித்த இடத்தில் மேல் பூச்சாக போடும்போது விஷம் தணிகிறது, கடிவாயில் பூசினால் வலி வீக்கம் குறையும். இதன் இலையை அரைத்து நெற்றியில் போடும்போது தலைவலி சரியாகும். வேர்பகுதியை காய வைத்து பொடித்து காலை மற்றும் மாலையில் சிறிதளவு சாப்பிடும்போது எலும்புகள் தசைகள் வலுப்படும். உடல் தேய்ச்சியாக பயன்படுகிறது. சோர்ந்த உடலுக்கு பலம் தருவதாகவும் அமைகின்றது. இப்படிப்பட்ட அரிய குணங்களுடைய கோபுரம் தாங்கி மூலிகையை பயன்படுத்தி நல்ல வளமான உடல் வலுவான வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள்.